நண்பர்களே முடிவுக்கு வந்துருச்சு TikTok ஓட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 59 ஆப்ஸ் மொத்தத்தையும் இந்திய அரசாங்கம் பேன் பண்ணிட்டாங்க அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க இனி இந்தியால இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 59 ஆப்ஸ் பயன்படுத்த முடியாது அப்படிங்கறது தான் உண்மை எதுக்காக அப்படிங்கறத வந்து விரிவா நம்ம பார்க்கலாம் அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க அப்பதான் விஷயங்கள் முழுமையா தெரிஞ்சுக்க முடியும் பயன்பெற முடியும் பலன் பெற முடியும் ஏன் பேர் செய்ய நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர் வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களே நம்மளுடைய இந்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு 59 ஆப்ஸ் அதாங்க சைனீஸ் ஆப்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணிட்டாங்க இனி இந்தியால இருக்கிறவங்க இந்த 59 ஆப்ஸை பயன்படுத்த முடியாது அதுல டாப் அதிகிறது வந்து டிக்டாக் தாங்க டிக்டாக் யூசி பிரவுசர் ஷேர் இட் கேம்ஸ் கரல் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போலாம் சோ இத பத்தி கூட ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் அதுல 59 ஆப்ஸ் என்ன அப்படிங்கறத எல்லாம் கொடுத்திருக்கேன் டீடைலா நீங்க அத அங்க போய்ட்டு கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணி செக் பண்ணிக்கங்க இப்போ இத பத்தி நம்ம ஒருவா பேசலாம் ஒரு சில வார்த்தைகளை ஷேர் பண்ணலாம் சோ இந்த 59 ஆப்ஸ்ல ஒரு சில ஆப்ஸ் என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய யூசர் டேட்டா அதே நேரத்துல நம்மளுடைய நாட்டோட பாதுகாப்பு இது எல்லாமே அடங்கி இருக்கு அப்படிங்கறதை நம்மளுடைய இந்திய அரசாங்கம் சொல்லிருக்காங்க சோ இந்த நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அலசி ஆராய்ஞ்சி அந்த 59 ஆப்ஸும் நம்மளுடைய பாலிசிக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்திருந்தாங்க சோ அதை வந்து எல்லாம் சரி பண்ணி அதுக்குண்டான கால அளவு எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க நம்மளுடைய இந்திய அரசாங்கம் ஒரு முடிவு கொண்டு வந்தாங்க நாங்கள் TikTok உள்பட இந்த சைனீஸ் ஆப்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் பிளாக் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு 59 ஆப்ஸை பிளாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு கூட தெரியும் நினைக்கிறேன் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த டிக்டாக்கை கொஞ்ச நாளாக வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க அது என்ன காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா போனோகிராஃபி அதாவது 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களை ஊக்குவிக்கிறாங்க அந்த டிக்டாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு அதில் கூட நம்ம தமிழ்நாட்டில் சென்னை கோர்ட் வந்து இது முன்னெடுத்து ஒரு கேஸை நடத்தி இதை வந்து நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன காரணத்தில் பல இஷ்யூக்களை சரி பண்ணி மறுபடியும் என்ன பண்ணாங்க டிக்டாக் வந்து இந்தியாவில் மறுபடியும் லான்ச் பண்ணிட்டாங்க பட் இப்போ அப்படி கிடையாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எல்லா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க பல வருடங்களாக நடந்துகிட்டு இருக்கு அது மறுபடியும் பற்ற வச்சிருக்காங்க பக்கத்து நாடுக்காரங்க இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்களுடைய ஆப்ஸ் எல்லாமே நம்மளுடைய இந்தியாவில் வந்து பிரபலமாக இருக்கிறதுனால அதில் சில டேட்டாவை வந்து அவங்க வந்து தவறான வழியில் பயன்படுத்துகிறாங்க இது நம்ம நாட்டோட பாதுகாப்பு அடங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க அதே நேரத்தில் பொதுமக்களும் இதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பிளாக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பலதரப்பட்ட மக்கள் வந்து ஒரு குரலை எழுப்புறதுனால இந்திய அரசாங்கம் இது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இனி டிக்டாக் உள்பட 59 ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோமா நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் இதனால நிறைய பேர் பாதிப்படைகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் இதில் நாடு தான் முக்கியம் இந்தியா இஸ் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோட பதிவு நல்ல பதிவு அமைஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க கவலை இல்லை